வட மாநிலங்களில் செல்வாக்கு பெற்று விளங்கும் பாரதிய ஜனதா தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் காலூன்ற கடுமையாக போராட வேண்டிய நிலை உள்ளது. அது ஏன்? தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் வளர்ச்சியால் காங்கிரசின் பிடி தளர்ந்தது. இதனால் 1967 முதல் மாநில கட்சிகளான திமுகவும் அதிமுகவுமே ஆட்சி அமைத்து வருகின்றன. தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இங்கு ஏதாவது ஒரு கூட்டணி இடம்பெற்றே தேர்தலை சந்திக்கின்றன. சில சமயங்களில் தனித்து போட்டியிட்டு பெரும் தோல்வியை அடைந்திருக்கின்றன. தமிழ்நாட்டின் காங்கிரசின் செயல்பாடுகளை பார்க்கும் போது அந்த கட்சி இங்கு மீண்டும் எழுச்சி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாகவே தெரியவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மாறாக ஒரு வலுவான சக்தியாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறது. இதனால் நகர்ப்புறங்கள் மட்டுமின்றி கிராமங்களின் கட்சியை கொண்டு சென்று வலுவாக காலுன்ற போராடிக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலை மாநில தலைவரான பின் இதற்கான நடவடிக்கைகள் தீவிரம் அடைந்திருக்கின்றன. அந்த கட்சி தனது தலைமையில் ஒரு தனி அணியை உருவாக்கி இந்த தேர்தலில் சந்திப்பதை அதற்கான முன்னோட்டமாகவே கருதலாம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு திராவிட கட்சிகள் பெரும் சவால் என்றால், நமது அண்டை மாநிலமான கேரளாவில் அந்த கட்சி வேறு மாதிரியான சவாலை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அங்கு காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் பிரதான கட்சிகள். அக்கட்சிகளே மாறி மாறி ஆட்சி அமைக்கின்றன. சொல்லிக் கொள்ளும்படியாக பிராந்திய கட்சிகள் ஏதும் கிடையாது. 140 உறுப்பினர்களை கொண்ட கேரளா சட்டசபைக்கு கடந்த 2016 நடந்த தேர்தலில் 98 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது. ஆனால் 10.6% வாக்குகள் கிடைத்திருந்தன. 2019 நடைபெற்ற தேர்தலில் 14 தொகுதிகளில் போட்டியிட்டு 13% வாக்குகளை பெற்று அக்கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. பின்னர் 2021 நடந்த சட்டசபை தேர்தலில் 113 இடங்களில் போட்டியிட்டு 11.3% வாக்குகளை பெற்ற போதிலும் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. கேரளாவில் சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் தான் பாரதிய ஜனதாவின் வளர்ச்சிக்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. கேரளாவில் மொத்தம் உள்ள 2,70,99,326 வாக்குகளில் கிட்டத்தட்ட பாதி பேர் சிறுபான்மையினர். அதாவது 44.9% பேர் சிறுபான்மையினர். மலப்புரம், எர்ணாகுளம், இடுக்கி ஆகிய 3 மாநிலங்களில் சிறுபான்மையினர் வாக்குகளே அதிகம். அதிகபட்சமாக மலப்புரம் மாவட்டத்தில் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களை உள்ளடக்கிய சிறுபான்மையின வாக்காளர்கள் 72.2% பேர் உள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக எர்ணாகுளத்தில் 53.7% பேரும், இடுக்கியில் 50.8% பேரும் சிறுபான்மையின வாக்குகள். வயநாடு மாவட்டத்தில் சரிபாதியாக சிறுபான்மையின வாக்குகள் இருக்கின்றன. சிறுபான்மையினரின் வாக்குகள் குறைவாக உள்ள மாவட்டம் ஆலப்புழா. அங்கு அவர்களுக்கு 31% வாக்குகளே உள்ளன. சிறுபான்மையினரின் வாக்குகளை குறிவைத்தே அங்கு கட்சிகள் காய்களை நகர்த்துவது வழக்கம். மற்ற பெரிய மாநிலங்களை காட்டிலும் கேரளாவில் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகமாக இருப்பதாலும் பொதுவாக அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதில்லை என்பதாலும் அங்கு அந்த கட்சி காலூன்ற கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவின் இந்த பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியும் சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை நம்பியுமே காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி 2வது முறையாக இந்த தடவையும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலில் இவர் பதிவான வாக்குகள் 64.7% வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றார். இந்த முறை அவருக்கு இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ஆனி ராஜாவும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் கே சுரேந்திரனும் கடும் போட்டியை ஏற்படுத்தியுள்ளனர். பிற மாநிலங்களில் காங்கிரசுடன் கைகோர்த்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேரளாவில் அக்கட்சியுடன் மல்லுக்கட்டுவது முரணாகத்தான் உள்ளது.